ஃபர்ஸ்ட் கியர்ல கிளட்சை ஃபாஸ்ட்டாக விட்டா வண்டி ஆஃப் ஆகுது, ஃபோர்த்துலேயோ ஃபிஃப்த்துலேயோ ஃபாஸ்ட்டாக விட்டோம்னா வண்டி ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஏன் இன்ஜின்லுக்குள்ளே அப்போ என்ன தான் நடக்குது, நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம கார் ஓட்ட கற்றுக்கும் போது நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களும் வந்து நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் கியரில் கியரை போட்டதுக்கப்புறமா ரொம்ப ஸ்லோவாக கிளச்சிலிருந்து காலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே இது தேர்ட் கியர்லேயோ ஃபோர்த் கியர்லேயோ நீங்கள் எவ்வளோ வேகமாக காலை எடுத்தீங்கன்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் கார் வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. அப்போ ஏன் வந்து அப்படி நடக்குது, ஏன் ஃபஸ்ட் கியரில் மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக காலை எடுத்தோன்னா கூட டக்குன்னு போயிட்டு வண்டி இடித்து நிற்கிது, எதனால் இப்படி ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக டெக்னிக்கலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டு உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் கியரில் எதுக்காக நம்ம ஸ்லோவாக விடணும் அப்படிங்கிறத நம்ம தியரிட்டிக்கலாக உள்ளே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் டயக்ராமாக இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ரைட். அதுக்கப்புறமா ரைட் சைடில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட காரோட வீல் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க, ரைட். ஸோ இங்கே சைடில் வந்து நம்ம காரோட வீல் வந்து இந்த பக்கம் இருக்குது, சரியா. இப்போ இந்த இன்ஜின்லேருந்து கார் வீலுக்கு வந்து நமக்கு என்ன ஆகுது, பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகணும், சரியா. அப்போது பவர் வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா, இப்போ டைரெக்டாக இந்த மாதிரி கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ஜினை வந்து டைரெக்டாக நம்ம வீலோடு இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம், சரியா. அப்போது இந்த இன்ஜின் வந்து என்ன பண்ணும், எப்பயுமே வந்து இது சுற்றிட்டே இருக்கும். இந்த இடத்துல எது சுற்றும் அப்படின்னா இதில் வந்து இந்த இன்ஜினோட கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு கிராங்க் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. அந்த கிராங்க் ஷாஃப்ட் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து சுற்றிட்டே இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கம்பல்சரியாக வந்து அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். கார் வந்து நியூட்ரலில் இருந்துச்சு அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிராங்க்ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், சரியா. அப்போ அந்த கிராங்க்ஷாஃப்ட்டை வந்து டைரெக்டாக கொண்டு போய் நம்ம வீலோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நடுவில் வந்து நம்ம எங்கேயுமே இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணவே இல்லை. அப்போ என்னாகும், இந்த வீலுமே வந்து என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும், ரைட். அப்போ நீங்கள் வந்து காரை நிப்பாட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நிப்பாட்டவே முடியாது. எப்போ வரைக்கும் உங்களால் நிப்பாட்ட முடியாது அப்படின்னா, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஜினை ஆஃப் பண்ணுற வரைக்கும் உங்களோட காரை நீங்கள் நிப்பாட்டவே முடியாது. ஆனால் நம்மளோட கண்டிஷன் வந்து அப்படி கிடையாது. ஸோ நமக்கு எப்போ வந்து நம்ம காரை நிப்பாட்டணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து வீல் மட்டும் நிற்கணும், ஆனால் இன்ஜின் மட்டும் ஓடிட்டே இருக்கணும். ஸோ நம்ம வீல் நின்னால் இன்ஜினும் ஆஃப் ஆயிரும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும், அடிக்கடி நீங்கள் இன்ஜினை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி நீங்கள் திருப்பி திருப்பி ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா. அது ப்ராக்டிக்கலாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்போது இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது பாசிபிள் கிடையாது. அப்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து இன்ஜின் வந்து இருக்குது, இன்ஜின் வந்து எப்போவுமே ஓடிட்டே இருக்குது. ஸோ அந்த இன்ஜினை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீலோட கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து வீலு, ரைட். ஸோ இந்த வீலோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல அப்படின்னா, டைரெக்டாக நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ என்ன பண்ணுறோம், ரெண்டையுமே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கேப்பை வந்து இங்கே கொடுத்துட்றோம், சரியா. இப்போ பாருங்கள், இந்த இன்ஜின் வந்து இது வந்து இன்ஜின், ரைட். இது வந்து வீலு, ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த இன்ஜின் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது, ஆனால் இந்த ரெண்டுமே வந்து இன்னும் கனெக்ட் ஆகலை, அதனால் வீல் வந்து இன்னும் ரொட்டேட் ஆகலை, ரைட். அப்போது இது ரெண்டும் வந்து எப்போ சேருதோ, அதாவது இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளைவீல் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. எப்போ இந்த ஃப்ளைவீலும் இந்த இந்த நம்மளோட வீலோட ஷாஃப்ட்டும் வந்து கனெக்ட் ஆகுதோ அப்போ தான் இது வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அது எப்போ கனெக்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபஸ்ட் கியரில் நம்ம போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளச்சை வந்து எப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேப் வந்து க்ரியேட் ஆகும். நம்ம காலை வச்சு எப்போ நம்ம பெடலில் வந்து கிளச்சை இப்படி அமுக்குறோமோ அப்படி அமுக்கும்போது இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கேப் இருக்கும், ரைட். எப்போ நீங்கள் காலிலிருந்து அந்த கிளச்சை நீங்கள் வந்து விடுறீங்களோ அப்போ என்னாகும் அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து ஒட்டிக்கிடும். அதாவது அடுத்த கண்டிஷன் நான் போடுறேன், ஸோ இது வந்து இன்ஜின், இது வந்து வீலு, ரைட். இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ளைவீலையும்
இந்த வீலையும் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள், எந்த கேப்புமே இல்லை. இப்போ இன்ஜின் வந்து ரொட்டேட் ஆகுது, அதாவது கிராங்க்ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகுது. அது ரொட்டேட் ஆகுறதுனால வீலும் வந்து இப்போ ரொட்டேட் ஆகுது, ரைட்? ஓகே, ஏன் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா இந்த ஃப்ளை வீலும் இந்த இதுக்கு பேர் வந்து கிளச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுமே வந்து சேர்ந்துருச்சு. சேர்ந்ததுனால இங்கே ப்ரொடியூஸ் ஆன பவர் வந்து உங்களுக்கு வீலுக்கு வந்து டைரெக்டாக வந்து போயிருச்சு, ரைட்? ஓகே, அப்போது இந்த இது வந்து இந்த கேப்பில் இருக்கிறதும் இதை ஒன்று சேர்க்குறதும் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது கண்ட்ரோலு. என்னது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளச்சு, ரைட்? அப்போது இந்த வீலை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதோடு போய் நீங்கள் ஒட்டுறீங்க, ஸோ அதுதான் வந்து மேட்ரு. இப்போ இந்த இன்ஜின் வந்து ஓடிட்டுருக்கு, ஆனால் இந்த வீல் வந்து ஐடியலாக இருக்குது, ரைட்? அப்போது ஒரு ரோட்ரி மோஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை, ஐடியலாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரெண்டையும் நம்ம ஒன்று சேர்க்கும் போது அந்த இடத்துல வந்து ஒரு ஜர்க் வந்து க்ரியேட் ஆகும். இன்னொன்று, இந்த ரோட்ரிக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து லோடு வந்து போய் ஜென்ரேட் ஆகும். அப்போது நீங்கள் வேகமாக இந்த ஃப்ளை இந்த கிளச்சை வந்து இதில் போய் ஒட்டிட்டீங்க அப்படின்னா சடனாக என்னாகும், அந்த ஓடிட்டுருக்கிற அந்த இன்ஜின் வந்து டக்குன்னு வந்து நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், ரைட்? நீங்கள் டக்குன்னு விட்டிங்கன்னா, இதே இது ஸ்லோவாக இதில் போய் என்கேஜ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா இந்த இன்ஜின் நிற்காமல் இந்த வீலும் வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும், சரியா? ரைட், இப்போ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஐட்டமை வச்சு இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு டாய் ஃபேன் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து மோட்டரில் பேட்டரியில் ரன் ஆகிற ஒரு ஃபேன். அதை இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்படி அமுக்கணும்னா ஓடுது இல்லையா, ரைட்? ஸோ இன்னொன்று வந்து என்கிட்ட சும்மா ஒரு பென் மாதிரி ஒரு டாய் பென் இருக்குது. இதில் வந்து ஒரு ரோட்டரி ஆப்ஜெக்ட் இருக்குது, ரைட்? இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இது வந்து இன்ஜின். நமக்கு வந்து உள்ள பேட்டரியிலேருந்து பவர் போகுது, அதுக்கு பதிலாக இன்ஜினில் வந்து ஃபியூவல்லேருந்து உங்களுக்கு பவர் போகும். அப்போ இது எப்பயுமே எப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து காரை இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஜின் வந்து ஓடிட்டே இருக்கும், ரைட்? ஆனால் இந்த பக்கம் இருக்கிற வீல் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா எதுவுமே வந்து ஒரு ரோட்டரி மூமெண்ட்டே இல்லை, ஒரு ஐடியலாக வந்து உங்களுக்கு இருக்குது, ரைட்? அப்போது இந்த இது இப்படி ஐடியலாக ரெண்டுமே ஐடியலாக இருக்கும்போது இதில் போய் நீங்கள் ரெண்டையும் மேட் பண்ணிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, ரைட்? இன்ஜின் வந்து ஓடிட்டுருக்கு, ஆனால் இந்த பக்கம் வீல் வந்து ஐடியலாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டையும் வந்து இப்போ நான் போய் ரெண்டையும் சேர்த்து ஒன்று சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் போது நான் சடனாக போயிட்டு இப்படி ஒன்று சேர்க்குறேன்னா என்ன ஆகுது பாருங்கள், இன்ஜின் வந்து இப்போ ஆஃப் ஆயிடுச்சு, ரைட்? விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், நம்ம லோடு வந்து ஒரு ரோட்டரியில் போயிட்டு சடனாக ஒரு நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல இன்ஜின் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகுது. இப்போ இதே இது நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த வீலு அதாவது விச் மீன்ஸ் கிளச்சை வந்து இந்த இன்ஜினோட ஸ்லோவாக நான் போய் மேட் பண்ணுறேன். அதாவது இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்லோவாக இதில் போய் நான் மேட் பண்ணுறேன். ஸோ ஸ்லோவாக மேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல வந்து வீலும் வந்து உங்களுக்கு சேர்ந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது, சரியா? ரைட், ஸோ இப்போ நான் மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த வீலை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்ஜினில் போயிட்டு சடனாக போய் மேட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, இன்ஜின் வந்து ஸ்டாப் ஆகுது. இதே இது நம்மளோட வீலை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்லோவாக இதில் போய் நான் போய் இப்போ மேட் பண்ணுறேன். ஸோ இப்படி நான் மேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அந்த இடத்துல ஒரு கிடைக்குது அப்படின்னா ஒரு ரோட்டரி மோஷன், நமக்கு வீல் வந்து இப்போ வீலுக்கு பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆயிடுச்சு. இதே தான் நமக்கு வந்து எங்கே நடக்குது அப்படின்னா உள்ளே இன்ஜின்குள்ளே நடக்குது, ரைட்? இப்போ இதே இது இன்ஜின் ரொட்டேட் ஆகுது, இந்த வீலும் ரொட்டேட் ஆகுது. அதாவது நம்மளோட இப்போ பார்க்க போகிற கண்டிஷன் என்ன அப்படின்னா ஹையர் கியர், ஒரு ஃபோர்த் கியரோ ஒரு ஃபிஃப்த் கியரோ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வீலும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு கீ கொடுத்துட்டு, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், வீலும் ஓடுது இன்ஜினும் ஓடுது. ஸோ ரெண்டுமே ஒரு ரோட்டரி மூமெண்ட்டில் வைக்கும்போது நீங்கள் ஃபோர்ஸாக வச்சிங்கன்னா கூட அந்த இடத்துல வந்து உங்களோட இன்ஜின் வந்து ஸ்டாப் ஆகாது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, இந்த பவரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும், சரியா? ரைட், அப்போது ரெண்டுமே ஒரு ரோட்டரியில் இருக்கிற மூமெண்ட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸில் கூட நீங்கள் வந்து ரெண்டையும் போய் மேட் பண்ணலாம். அப்படி மேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, சரியா? ரைட், இந்த இதே பிரின்சிபல் தான் வந்து உங்களுக்கு இன்ஜின்குள்ளே நடக்குது. நீங்கள் எப்படி வந்து கிளச்சை வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து எந்த நேரத்தில் விடுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இதே பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் கியரில் நம்ம எப்படி கியரை போட்டு எவ்வளோ ஸ்லோவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பாருங்கள், கிளச்சை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்டாக வந்து கிளச்சை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன் கீழே, நீங்கள் பாருங்கள் பெடலில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் கியர் வந்து ஜஸ்ட் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் புஷ் பண்ணி ஃப்ரண்ட்டில் தள்ளணும். அதான் ஃபஸ்ட்டு இல்லையா?
போட்டுட்டு நான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்லோவாக வந்து கிளஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணோம். ஏன்னு இப்போ நம்ம ரீசன் பார்த்தோம் தியரிட்டிக்கலாக. ஸோ அதுபடி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்லோவாக வந்து கிளச்சை வந்து இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன். என்னோடய பெடலை நல்லா பாருங்கள் நீங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்லோவாக நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். அப்படியே ரிலீஸ் பண்ண ஒரு மொமெண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கார் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, கார் வந்து உங்களுக்கு மூவ் ஆகுது, சரியா? ஸோ இப்போ இது அப்படியே இப்போ நான் வந்து டக்குன்னு இப்படி விட்டோன்னா மறுபடியும் இப்படி ஆஃப் ஆயிரும். ஓகே, அதனால கார் வந்து நல்லா மூவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்லோவில் தான் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். இப்போ மறுபடியும் நம்ம ஃபஸ்ட் இன்ஜின் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஃபுல் ப்ரெஸ் ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லோவாக வந்து கிளச்சை ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன், ஸ்லோவாக கார் வந்து மூவ் ஆகுது. அப்படியே மூவ் ஆகி ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லோவாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து காலை வந்து நீங்கள் எடுத்துடலாம். அப்படி எடுத்துட்டிங்கன்னா இப்போ கார் வந்து என்ன ஆகுது, நல்லா ஃபார்வர்டில் வந்து மூவ் ஆகி போகிறது நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இதே மாதிரி ஃபார்வர்டில் மூவ் ஆகி போகிறோம், ஆக்சிலேட்டர் நம்ம கொடுக்கல, ரைட்? ஸோ ஓரளவுக்கு நமக்கு தேவை அப்படிங்கிறப்போ ஆக்சிலேட்டர் வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வண்டி வந்து நல்லாவே மூவ் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஓரளவுக்கு ரொம்ப நல்லா டிராஃபிக் இல்லை, நம்ம இதுக்கு மேலே ஸ்பீடில் போகலாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளச்சை மறுபடியும் பிடிச்சி செகண்ட் கியருக்கு போக போகிறோம், சரியா? இப்போ ஃபஸ்ட் கியரை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். ஃபஸ்ட் கியரில் எதனால் நம்ம ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறோம், எப்படி ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணால் ஏன் வண்டி ஆஃப் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம், ரைட்? இப்போ இதே இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு போனதுக்கப்புறமா நம்ம ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ஃபஸ்ட் கியர் போடுறோம், செகண்ட் கியர் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண, மறுபடியும் ரைஸ் பண்ணி தேர்ட் கியர் போட்டோம். ஃபார்வர்டில் முன்னாடி போகிறேன் நான், நல்லா ரைஸ் பண்ணி இப்போ நான் முன்னாடி போகிறேன். அப்புறம் ஃபோர்த்து நான் போடுறேன். போட்டதுக்கப்புறமா இப்போ நீங்கள் இந்த தேர்டு ஃபோர்த்துக்கெலாம் பாருங்கள் நான் எப்படி கிளச்சை ரிலீஸ் பண்ணேன்னு இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் தேர்டில் இருக்கேன், நல்லா ஸ்பீடில் போகிறேன், கிளச் அமுக்குறேன், ஃபோர்த்து போடுறேன், டக்குன்னு எடுத்துடுறேன். நம்ம இந்த ஸ்பீடில் ஃபஸ்ட் இயரில் நம்ம பண்ணலை. அப்படி பண்ணோன்னா இன்ஜின் வந்து ஆஃப் ஆயிரும், ரைட்? அதனால தேர்டு ஃபோர்த்துலலாம் வந்து நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளச்சை வந்து ஓரளவுக்கு ஸ்பீடாகவே நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ரைட்? இது இந்த காலப்போக்கில் வந்து உங்களோட கிளச்சு வந்து ரொம்ப ஓன் அவுட் ஆயிருச்சு. அதாவது கிளச்சுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு பண்ணி காமிச்சேன்ல, ஒரு ஃபேனும் இன்னொரு வீலும், அந்த ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு செராமிக் கோட்டடாக இருக்கும். அதாவது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு மண் மாதிரி ஒரு கோட்டடு, எமரி ஷீட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த எமரி ஷீட் மாதிரி ரெண்டு சைட்லேயும் அந்த வீலில் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்மளோட பிரேக் ஷூ மாதிரி தான் அது இருக்கும். அப்போது இந்த ரெண்டும் வந்து இப்படி ஒராஞ்சு காலப்போக்கில் என்னாகும், அந்த ஃப்ரிக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், ரைட்? அப்படி ஓன் அவுட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஜர்க்கு வந்து நல்லாவே க்ரியேட் ஆகும். ஈவன் தேர்ட்லேருந்து நீங்கள் ஃபோர்த்துக்கு போகும்போது, ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த்துக்கு போகும்போது நீங்கள் சடனாக இந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா ஒரு ஜர்க்கு வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்காக இப்போ கார் வந்து ஆஃப் ஆகாது. அந்த ஜர்க்கு எதனால் க்ரியேட் ஆகுது அப்படின்னா அந்த கிளச்சோட இஷ்யூனால தான். கிளச்சு வந்து கொஞ்சம் தேஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து ஒரு ஜர்க்கு தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகுமே தவிர மிச்சப்படி இன்ஜின் வந்து ஆஃப் ஆகாது, சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் கியரில் வந்து ஃபாஸ்ட்டாக விட்டால் ஏன் இன்ஜின் ஆஃப் ஆகுது, ஏன் ஹையர் கியரில் ஆஃப் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி நீங்கள் எந்தெந்த கியரில் எப்படி கிளச்சை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஸ்மூத்தாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.